ஹாய் யூஸ் நான் லிஹிதரன். இன்றைக்கு நம்ம வீடியோஸில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கடல்கனி என்று சொல்லப்படுற விஷயம் வந்து நிறைய பேரால் நம்பப்படுகிறது, இப்போயும் கடலில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்பப்படுகிற இந்த விஷயம் வந்து உண்மையாக பொய்யா இருக்கா இல்லையா, இதை பார்த்தவங்க இருக்காங்களா என்ற விஷயம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து இலங்கையில் வந்து ஒரு கடல்கன்னி கடலோரமாக ஒரு கடல்கன்னி கண்டுபிடிக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகி கொண்டிருந்தது. இந்த வீடியோ வந்து ட்ரூவாகவே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவா இல்லை ஒரு ஃபேக்காக கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோவா, இதை பற்றிய டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி முதலாவது விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், இந்த கடல்கன்னி என்று சொல்லப்படுற கடல்கன்னி என்று சொல்கிற விஷயம் வந்து, அதாவது கடல்கன்னி என்று சொல்கிற உருவம் வந்து எப்படி இருக்கும், அதாவது ஒரு பாதி இடுப்புக்கு மேல் வந்து மனித உருவத்தை கொண்ட ஒரு பெண்ணாகவும் இடுப்புக்கு கீழே வந்து மீன் உடலை கொண்ட ஒரு உருவமாகவும் இந்த கடல்கன்னி என்ற விஷயம் வந்து இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடல்கன்னியை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் மெர்மைட் என்று சொல்கிறாங்க. அதாவது பழைய காலத்தில் வந்து மெர்மைட் என்று சொல்லுவாங்க. மே என்று சொன்னால் சி என்று, அதாவது கடல் என்று அர்த்தம். மெய்ட் என்று சொன்னால் பூமன் என்று அர்த்தம், அதாவது ஒரு பெண். இதில் டீட்டெயிலாக சொல்கிற மீனிங் என்னன்னு சொன்னால் வுமன் ஆஃப் த சி, அதாவது கடலில் வாழ்கிற ஒரு பெண் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் வருது. அண்ட் இந்த கடல்கனி எப்படி உருவானது, பண்டைய காலத்தில் வந்து இந்த கடல்கனி வந்து எப்படி உருவானதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து 1000 வருடங்களுக்கு முன்பு வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு பெண் வந்து ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெண் வந்து இருந்து வாழ்ந்ததாகவும், அவங்க வந்து ஒரு இடையரை வந்து லவ் பண்ணி இருந்த டைமில் வந்து ஒரு தற்செயலாக தெரியாத ஒரு விஷயம் ஒரு டைமில் வந்து இவங்க அந்த காதலனை வந்து கொலை செஞ்சதாகவும், அந்த டைமில் வந்து அதை கொலை செஞ்சதால் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் கொண்டு வருது. ஸோ இந்த பிரச்சனையால் வந்து இவங்க வந்து சூசைட் பண்ண போகிறாங்க, அதாவது தற்கொலை செய்கிறதுக்கு வந்து கடலில் குதிக்கும் போது. அதுக்கு பிறகு வந்து இவங்க அந்த டைமில் சாகலை, ஆனால் அதுக்கு பிறகு வந்து இவங்களோட உடல் வந்து இடுப்புக்கு கீழே வந்து மீண்ட உடலாக மாறினதாக ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு இந்த பெண்ணை ஒரு கடல்கன்னியாகவும் தெய்வமாகவும் வணங்குறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவங்க தான் கடல்கன்னி என்று நம்பப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம நிறைய பேர் வந்து இந்த கடலில் ட்ராவல் பண்ணும்போது கடலில் ஆழங்களுக்கு வந்து மீன் பிடிக்க செல்லும்போது அப்படியான இடங்கள் அந்த டைமில் வந்து கடல்கன்னி என்ற ஒரு விஷயத்தை பார்த்தேன் என்று சொல்லி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து நம்முடைய கொலம்பஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எப்படி சொல்கிறேன், நிறைய கண்டங்களை வந்து கண்டறிஞ்ச ஒருத்தர், அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் கூட நம்ம கொலம்பஸ், இவர் வந்து ஒரு பதிவு செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் கடற்கனியை பார்த்துருக்கேன் ட்ராவல் பண்ணும்போது, கடலில் வந்து பயணம் செய்யும்போது நான் பார்த்துருக்கேன். பட் எல்லாராலும் இந்த கற்பனையில் இருக்கிற மாதிரி ஒரு அழகான தோற்றமாக இந்த கடற்கனி இல்லை, ஒரு அகோரமான ஒரு தோற்றத்தில் இந்த கடல்கனி இருந்தது என்று சொல்லி பதிவு செஞ்சுருக்கேன். ஆனால் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அவர் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு வந்து மீன் பிடிக்க போனவங்க, ஒரு சில கடலில் ரிசர்ச் பண்ண போன ஒரு சில பேர் வந்து இந்த கடல்கன்னியை பார்த்தேன் சொல்லி ஒரு சில பதிவுகள் வந்து வச்சுருக்காங்க. இது வரைக்கும் உண்மைன்னு தெரியலை. இது வரைக்கும் ஒரு நம்பத்தகுந்தமான ஒரு ஆதாரங்கள் வந்து எதுவுமே ஷேர் பண்ணப்படலை. ஓகே, இது இப்படி இருக்கேன். நான் சொன்ன ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில், அதாவது நம்ம ஸ்ரீலங்காவில் கொஞ்ச நாட்களுக்கு முதல் வந்து ஒரு கடல்கன்னி வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து ரொம்ப வைரலான ஒரு விஷயம். இந்த கடல்கன்னி இந்த இவங்க வீடியோவில் பப்ளிஷ் பண்ண இந்த கடல்கன்னி வந்து உண்மையாகவே ட்ரூவாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவா, உண்மையாகவே இந்த கடல்கன்னி என்ற ஒரு விஷயம் வந்து கடலோரத்தில் உண்மையாக இருந்தது அவங்க வீடியோ எடுக்கிற டைமில் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கடல்கன்னி என்ற ஒரு விஷயம் வந்து இவ்வளவு, அதாவது கடலில் கரை ஒதுங்கின டைம் கரை ஒதுங்கினா நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு மீடியா, அந்த யூடியூப் சேனல் ஒரே ஒரு சேனலில் மட்டும்தான் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு ட்ரூவான ஒரு விஷயமா இருந்ததுன்னா, நிறைய நியூஸில் சரி அல்லது வேறு வேறு மீடியாவில் சரி இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கணும், கட்டாயமாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு வீடியோ சேனலில் வந்தாலும் இது எந்த விதம் உண்மை என்ற விஷயம் வந்து ஒரு நம்பக்கூடிய ஒரு தகவலாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பத்தில் சொன்ன முதலாக விஷயத்தில் வந்து இந்த கடல்கன்னி என்ற விஷயம் வந்து நமக்கு தெரியும், இதுவரைக்கும் கடலில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை தவிர கண்டுபிடிக்கப்படாத பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. இப்பையும் கடலில் வந்து நிறைய ரிசர்ச்சுகள் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த கடல்கன்னி என்ற விஷயம் வந்து இதுவரைக்கும் ஒரு ஆதாரங்களோட சமர்ப்பிக்கப்படலை, அதாவது கன்ஃபார்மாக இந்த கடல்கன்னி வந்து இருக்குது என்ற விஷயம் வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அப்போ இவங்க எடுத்த வீடியோவில் இந்த கடல்கன்னி எப்படி வந்து இலங்கைக்கு வந்தது, ஒரு இல்லாத ஒரு விஷயம், இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாத ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கையில் இருக்கிற ஒரு கற்பனையில் இருக்கிற இந்த கடல்கன்னி என்ற விஷயம்
எப்படி இவங்களோட வீடியோக்களை மட்டும் வந்தது. ஸோ அப்படி வந்த டைமில் இந்த ஸ்ரீலங்கா இலங்கையில் இருக்கிற வேறு இந்த மீடியாவும் இதை கவர் பண்ணலை, இந்த ஃபுட்டேஜை வந்து கவர் பண்ணலையா, ஏன் இது நியூஸ் ஆகலை. அண்ட் இப்போ நான் கேட்கப்போ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கடற்கண்ணி என்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், ஸோ இந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கடற்கண்ணின்றது வந்து ஒரு பெண். ஸோ ஒரு பெண்ணுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், கட்டாயம் வந்து அதுக்குரிய ஆப்போசிட்டாக வந்து ஆணன்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ கடற்கண்ணி என்ற விஷயம் இருக்கிறதால கடல் கண்ணன் என்ற ஒரு உருவமே இல்லை. ஏன் அது கற்பனையிலேயும் சரி அல்லது ட்ரூவாகவே சரி இல்லை எல்லாரும் பார்த்தவங்க என்று சொல்கிற விஷயத்துலேயும் சரி, ஏன் இந்த கடல் கண்ணன் என்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தது பிறகு, உண்மையாகவே உங்களுக்கு இந்த கடற்கண்ணி என்ற ஒரு விஷயம் இருக்குதா, இல்லை நீங்கள் இதை நம்புறீங்களா, இல்லை பார்த்தவங்க யாராச்சும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தா, கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன்.